நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 2:30 வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் அந்தமான் அருகே தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி வந்த காற்று சுழற்சியும் நேற்றைக்கு ஒருங்கிணைந்த சுழற்சியால் இணைந்திருந்தது. பிறகு மாலத்தீவு சுழற்சி தனியாக பிரிந்தது. அந்தமானிலிருந்து வந்த சுழற்சி இலங்கையோடு இருந்த சுழற்சியோடு ஒன்றிணைந்து இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகப் போகிறது. உருவாகியிருக்கணும், ஆகவில்லை என்றாலும் பொழுது விடுவதற்குள் காலைக்குள் உருவாகிவிடும். இதற்கு பிறகு இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மெல்ல தமிழ்நாட்டை நெருங்கும். இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டிப்ரெஷன் ஆகும். நாளை டிசம்பர் 2 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷன் ஆகவும், மறுதினம் 3 மிக்ஜம் என்ற பெயர் கொண்ட புயலாகவும் உருவெடுக்கும். ஆனால் கரையை நெருங்கும் பொழுதுதான் அது மிக்ஜம் புயலாக உருவெடுக்கும். ஆனால் கரையை தொட்டதும் கரை ஏறும்போது செயலிழந்துடும். இது தமிழ்நாட்டின் கரையை தான் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடக்கும் என்றால் அச்சப்பட வேண்டாம். பெயர்தான் புயல், அதில் இருக்கக்கூடிய காற்றின் வேகமும் 75 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது சாதாரணமாக ஆடி மாதத்தில் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று போலவும் மேற்கிலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று போலவும் இருக்கும். அதே போல் வைகாசி மாதம் வீசக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் வீசக்கூடிய தெற்கு காற்று போல தான் இருக்கும். இதோடு சேர்ந்த மழைப்பொழிவு இருக்கும். இது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வடகடலோரம், ஏற்கனவே பல்வேறு மாதிரிகள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே வர, ஆரம்பத்தில் நாம் நீண்டகால அறிக்கையிலேயே நவம்பர் இறுதி வாரம் மழைப்பொழிவு தீவிரமடையும்னோ தீவிரமடைஞ்சுது, இறுதி நாட்களில் நிகழ்வால் தீவிரமடையும்னோ தீவிரமடைஞ்சுது. அதுதான் நேற்று வரைக்கும் பெய்த மழை. சென்னையிலலாம் 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்தது. அடுத்த நிகழ்வு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் என்று நீண்டகால அறிக்கையும், நாள் நெருங்க 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 3, 4, 5, 6, 7 என்றும் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் 3 தமிழ்நாட்டை நெருங்க போகிற இந்த நிகழ்வு ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வு என்றும் சொல்லியிருந்தோம். புயல் பற்றி அச்சப்பட வேண்டாம், புயல் என்ற பெயர் தான், அதுவும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட அந்த புயலோட பெயர் இருக்காது. புயல் என்ற பெயர் வைப்பார்கள், பிறகு செயலிழந்து போடும், ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமா. ஆகையினால புயல் என்று அச்சப்பட வேண்டாம். ஆனால் நிறைய மழைப்பொடிவு தரும். இது தமிழ்நாட்டின் கரையை கடக்க வரும்பொழுது செயலிழந்து தமிழ்நாட்டின் கரையோரமாகவே ஒரு காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக, காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து இது மேற்கு நோக்கித்தான் நகரும் என்று நாம் அப்பையிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உலக வானிலை அனைத்துமே இது தமிழ்நாட்டிற்கு வராது என்று மியான்மர் நோக்கி போடப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ திரும்பி வந்து விட்டார்கள். நேற்றைக்கெல்லாம் ஒடிசா போட்டாங்க, நேற்றைக்கு அந்த அமெரிக்கா மாதிரி கூட ஆந்திர பகுதியில் கடக்கும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே இனிமேல் படிப்படியாக எல்லா மாதிரிகளும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பிவிடும் என்று நாம் கணித்தபடியே அமையப் போகிறது. ஆகவே கண்டிப்பாக அது தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அரபிக்கடலுக்கு போக, இது அரபிக்கடல் போகலன்னா கூட இது அப்படியே வடவுள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாக்குள்ளே போகும். அரபிக்கடல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. அரபிக்கடல் போகலன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக இருந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் போகும். அரபிக்கடலுக்கு தான் போகும், அதிக வாய்ப்பு அதுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு தேவை மழை, அது தரப்போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள். ஆகவே இன்றிலிருந்து பார்ப்போம் எப்படி இருக்கும் என்று வானிலை. தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறம், சரியாக சொல்லப்போனால் அமைவிடத்தை சென்னையிலிருந்து தென்கிழக்கே, சென்னைக்கு தென்கிழக்கே 770 கிலோமீட்டர் தொலைவிலும், 770 கிலோமீட்டர் தொலைவிலும்
அதாவது இந்த டிசம்பர் 1 அதிகாலை 2:30 மணி அளவில் சென்னைக்கு தென்கிழக்கு 770 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு தென்கிழக்கு 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கு 720 கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோல் கோடியக்கரை வேதாரண்யம் பகுதிக்கு கிழக்கு தென்கிழக்கு 710 கிலோமீட்டர் தொலைவிலும் அது நிலை கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை டெல்டா மாவட்ட கரையை நெருங்கி வந்து பிறகு வடக்கு நோக்கி நகரும். வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் டக்குன்னு போயிடாது, ஜிக்ஜாக் போட்டுகிட்டே இருக்கும். 3 days 3 நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது இப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்வு 2 ஒன்றிணைந்து மண்டலமாகி இலங்கைக்கு முதல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிவிட்டது. அடுத்ததாக தற்பொழுது கோடியக்கரை முனைக்கு இன்னும் சற்று நேரத்தில் பொழுது விடிந்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும். சரியாக ஒரு 5:30-6 மணிக்குள்ள கோடியக்கரை முனைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். கோடியக்கரை முனை, கோடியக்காடு, அகஸ்தியம்பள்ளி மற்றும் கடினல் வயல் போன்ற பகுதிகளுக்கு முதல்ல மழை பொழிவை இன்று பொழுது விடியும் பொழுது கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மண்டபம் போன்ற பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்க தொடங்கும் இந்த நிகழ்வு. சென்னைக்கெல்லாம் இன்றைக்கு உடனடியாக இன்றைக்கு மழை கிடைக்காது, ஆனால் இன்றைக்கு மழை பொழிவு வந்து ஏற்கனவே இருந்த அமைப்பு வேற, இப்போ இருந்த அமைப்பு வேற, இப்போ வரப்போகிறது. புதிதாக நம்மை நெருங்கக்கூடிய நிகழ்வால் தொடங்கி இருக்கக்கூடிய மழை இன்றைக்கு கோடியக்கரை முனை, அடுத்தது ராமேஸ்வரம், அடுத்தது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, ஒட்டுமொத்த இலங்கை, அடுத்தது டெல்டா மாவட்டங்கள், அடுத்தது தென்கடலோர மாவட்டங்கள், பிறகு படிப்படியாக அது வடமேற்காக பெரும்பாலும் மேற்கு வடமேற்காக நகர்ந்து அது டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் பொழுது வரக்கூடிய 2 நாளை, அதாவது இன்றைக்கு எப்படி இருக்கும் மழை பொழிவு பார்த்துங்க, டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் இந்த மழை பொழிவு. மதிய மாலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும், திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியும் மத்திய பகுதிக்கும் மழை பொழிவு இன்றைக்கு கொடுக்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு ஓரம் மற்றும் தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கே கொட்டி தீர்த்திராது, இன்றைக்கு நேற்றைக்கு போல விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுக்கும். ஏன்னா நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இனிமையாக முழுமையான தீவிரம் என்பதெல்லாம் நாளை மறுதினம் தான் எடுக்கும். ஆகவே இது அப்படியே மெல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டே நகர்ந்து நெருங்கி வரும். ஆக இன்றைக்கு மழை பொழிவு சொல்லிட்டோம், டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களோட தெற்கு பகுதி, தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென்கடலோர மாவட்டங்கள், பிறகு குறிப்பாக வேதாரண்யம் அந்த கோடியக்கரை முனை தொடங்கி ராமேஸ்வரம் பகுதி, அதாவது பாக் ஜலசிந்தி இடைப்பட்ட பகுதிகளில் உள்ள டெல்டா மாவட்ட தெற்கு பகுதிகளில் இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்கும். டெல்டாவிற்கும் மழை பொழிவு கிடைக்கும் காலை 10 மணிக்கு மேலே. நாளை என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் தொடங்கிடும். நாளை மதியம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவாக மாறிவிடும். 2 மதியத்திலிருந்து மழை பொழிவு தீவிரம். 2 சனிக்கிழமை மதியத்திலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும், பரவலாகும். ஆக நாளை டிசம்பர் 2 திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் இந்த மாவட்டங்களில் தொடங்கும் நாளை மதியம். அதே போல் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் நாளை மதியம், புதுக்கோட்டை, அதே போல் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் நாளை மதியம். அதனைத் தொடர்ந்து இது மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது நாளை டிசம்பர் 2 இரவு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் பாதி மாவட்டம் வரைக்கும் தொடங்கினோம். 2 இரவு, 3 அதிகாலை, 3 காலையிலிருந்து மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கிவிடும். எப்படி அமையணும் பார்த்தீங்கன்னா,
முதல்ல டெல்டா மாவட்டங்களை நோக்கி நெருங்கி வரும். டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருங்கி பிறகு அப்படியே வடகடலோரத்திற்கு அப்படியே நெருக்கமாக போய் கரை கடக்கும் முன்பு செயலிழந்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பரவலாகி, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறுகி சுருங்கி போயிருக்கூடிய ஒரு அமைப்பு மீண்டும் விரிந்து பறந்துவிடும். பிறகு அது புயலாகி குறுகும், புயலாகும் போது குறுகும், மீண்டும் மண்டலமாகும் போது செயலிழந்து விரிந்துவிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர வடகடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து நீடித்து நிற்கும். பிறகு அப்படியே உள்ளே நுழையும். அது அரபிக்கடலுக்கு போவதற்கு தான் வாய்ப்பு. இன்ன வரைக்கும் யாரும் அதை சொல்லலை. எல்லா மாடலும் சென்னையை தொட்டுட்டு ஆந்திர பகுதியை தொட்டுட்டு ஆந்திர பகுதியில் அப்படியே விசாகப்பட்டினம் வரைக்கும் போகும், அதாவது மசூலிப்பட்டினம் வரைக்குமாவது போகட்டும் தான் இதுவரைக்கும் எல்லா மாதிரிகளும் காட்டப்பட்டிருக்கிறார்கள். காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடல் போகும், இல்லைன்னா வடகடலோரம் நுழைந்து வட தமிழ்நாடு நுழைந்து கர்நாடக பகுதிகளுக்குள் போகும், அல்லது ஆந்திர பகுதியோட குப்பம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்த சித்தூர் அந்த பகுதியை நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது செயலிழந்து விட்டாலே, புயல் என்ற ஒரு அமைப்பு செயலிழந்து விட்டாலே மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும். எப்படின்னா அரபிக்கடல் காற்று, அதாவது இமே, அதாவது உயரழுத்தம், உயரழுத்தமானது ஆந்திர பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும். ஆந்திர பகுதியில் உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறதுனால தான் அது ஆந்திர பகுதிக்கு போகாது, ஆனால் மேலே பிடிச்சி அந்த புயலை பிடித்து இழுக்கிறது. அதாவது உயரழுத்தம் என்பது மேலே இருக்கக்கூடிய சுழற்சி, மேலிருந்து கீழே பரப்பக்கூடிய காற்று. தாழ்வழுத்தம் என்பது கீழிருந்து மேலே பரப்பக்கூடிய காற்று. மேலே பரப்பக்கூடிய காற்று உயரழுத்தம் மேலிருந்து இழுக்கிற காரணத்தினால அதை தலையை பிடித்து இழுக்கிறது என்று சொல்லலாம். அப்படி தான் பிடிச்சி இழுக்கும், அதனால தான் அது விலகி போகுதுன்னு சொல்கிறான். ஆனாலும் அது புயலாகும் வரைக்கும் தமிழ்நாட்டை நெருங்கும், புயல் ஆகும் பொழுது வடகடலோரத்தை போகும், கரையை தொட்டதும் செயலிழந்து ஆந்திராவுக்கு போவதை தவிர்த்து விடும். புரியுதுங்களா? தவிர்த்து விடும். இது வடகடலோரப்படியாகத்தான் உள்ளே போக வேண்டும், போனால் அரபிக்கடலுக்கு போகும் அடுத்தது. ஆக இதன் காரணமாக 2ஆம் தேதி இப்போ இன்றைக்கு கோடியக்கரை முனை மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள், ஆனால் இன்றைக்கெல்லாம் சும்மா சாதாரணமானதாக இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள், நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய மழை, நாளை மதியத்திலிருந்து 2ஆம் தேதி மதியத்திலிருந்து தொடங்கக்கூடிய மழை தொடர் மழை பொழிவாக இருக்கும். நான் ஸ்டாப் ரெயின் நாளையிலிருந்து, அதாவது 2ஆம் தேதி மதியம் தொடங்கும் மழை, அதாவது டிசம்பர் 2, டிசம்பர் 3, டிசம்பர் 4 வரைக்கும் கண்டிப்பாக டெல்டாவில் ஒரு 3 நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு இருக்கிறது. 3 நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே விட்டுவிட்டு மழை பொழிவு, கனமழை பொழிவு இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும். இது சில நேரம் ஒரு தாழ்வு பகுதியாகும் பொழுது, சில ஊர்களுக்கு மத்தியில் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக அது மையம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மழை பெய்யாதது போலும் விலகிவிட்டது போலும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். உடனே என்னங்க பெய்யுனாங்க, பெய்யல, வெயில் அடிக்குது, அப்படி அப்படின்னு அவங்கள பேச வச்சிடும், புலம்ப வச்சிடும். ஏன்னா அது குறைந்த அழுத்த பகுதி, சுற்றி மழை பெய்யும், அந்த இடத்துல மழை பெய்யாது. அது பார்த்திங்கன்னா சில சமயம் வட மாவட்டங்கள்லையோ டெல்டா மாவட்டங்கள்லையோ அமையும், ஆனால் அது அப்படியே அதே இடத்துல நிற்காது. இது எப்படி புஷுனுக்கு மேலாக போவாது? முதல்ல தாழ்வு அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்ததும் அல்லது வடமேற்கு நோக்கி நகர்ந்ததும் மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கும். ஆகவே ஜிக்ஸாக் போட்டு கொண்டிருக்கும் பொழுது மழைப்பொழிவும் கனமழை பொழிவும் இடம்பெயரும். கடலில் இருந்துக்கிட்டு டெல்டா மாவட்டங்கள் வரும், வடகடல் வரதுக்கு போகும், அப்புறம் கொஞ்சமாக அப்படியே இருக்கும். அப்படி ஜிக்ஸாக் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது என்னாகுன்னா அதோடய காற்று குவிதல் இடங்கள் மாறி மாறி இருக்கும் பொழுது கனமழை பொழிவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஆக சரியாக சொல்ல போனால் 2ஆம் தேதி தொடங்கும் மழை 5ஆம் தேதி வரை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி தொடரும்னா அரபிக்கடலுக்கு போனால் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. அது கர்நாடக பகுதிக்குள் போனால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இருக்காது. ஆனால் நம்முடைய ஆய்வறிக்கை 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் அரபிக்கடல் இருந்து கொண்டு மழை பொழிவை கொடுக்கும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் வந்துவிடும். ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வு, இந்த நிகழ்வு போய் அரபிக்கடலில் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு மழைப்பிடிவி கொடுத்து கொண்டு அடுத்த நிகழ்வு வர, அதுக்கு கரையை கிடக்காது அரபிக்கடல் போக கிழக்கு காற்று கொண்டு ஈர்த்து கொண்டிருக்க, அடுத்த நிகழ்வு வர அது அரபிக்கடல் போக கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்க, அடுத்த நிகழ்வு வர அது கிழக்கு காற்று, இப்படியே ஒவ்வொரு நிகழ்வாக 23ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது ஒரு கிறிஸ்மஸுக்கு லேசாக ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் கிறிஸ்மஸுக்கு பிறகு மீண்டும் ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும். அது பின்னாடி நியூ இயருக்கு ஒரு இடைவெளி கொடுத்து, ஏன்னா இடைவெளினா அதுக்கு சரியாக இந்த கலக்குப்படி அந்த பண்டிகையில் கரெக்டாக இடைவெளி வருது. வாரம் ஒரு நிகழ்வு,
அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பண்டிகைகளை இடைவெளி வருது, மாதத்துக்கு நாலு நிகழ்வுன்னு பார்க்கும் பொழுது. சரியாக அடுத்தது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் ஒன்று ரூபாய்க்கு ஆறாம் தேதி வரையும், ஆகவே ஆறாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. இதில் கிறிஸ்மஸுக்கு ஒரு இடைவெளி, நியூ இயருக்கு ஒரு இடைவெளி, சிறு இடைவெளி, அதுலேயும் மேகமூட்டங்கள் தூரல் எல்லாமே இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன், தற்பொழுது கோடியக்கரை பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை ராமேஸ்வரம் பகுதிக்கு தொடங்கும், பிறகு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு தொடங்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும், பிறகு மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தொடங்கும், பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ள தெற்கு பகுதிக்கும் இன்றைக்கு இருக்கும். நாளை தான் வடகடலோரம் மற்றும் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் நாளை மதியத்திலிருந்து தீவிரமடையும். அந்த மழைப்பொழிவு தான் தொடர் மழைப்பொழிவாக இருக்கும். ஐந்தாம் தேதி வரை தொடர் மழைவு, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு. அரபிக்கடல் வழியாக குளிர் வட இந்திய குளிரலை வந்து இணையும் என்பதனாலும், நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அதிகப்படியான நீராவி காற்று தமிழ்நாட்டில் வந்து ஏறும் என்பதனாலும், கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் வந்து தமிழ்நாட்டில் ஏறும் என்பதனாலும், காற்று குவிதல் தமிழ்நாட்டில் அமையும் என்பதனால நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது என்பதுதான் இவ்வளவு ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்தே இருங்கள். மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.